எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஷேர்க்லோ. இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஆருத்ரா கேஸ் சம்மந்தமாக நமக்கு கிடைச்ச தகவல்கள், ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். இவையெல்லாம் வந்து சரியான தகவல்கள் சொல்ல முடியாது. ஈவினிங் ஆர்டர் வரும், அதில் வர தகவல் தான் சரியான தகவல். இது ஜஸ்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து பதற்றத்தோடு இருக்காங்க, அவங்களுக்காக வந்துட்டு சில தகவல் தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த ஒரு வீடியோ. இன்றைக்கி கோர்ட்டில் கவர்மெண்ட் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு அலுவலகம் அமைச்சிருக்கோம், அதுக்கு ஸ்டாஃப் வந்து நியமிச்சிருக்கோம், நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க காம்படிட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் கேட்குறாங்க, ஐயோ தானே நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ண சொல்லியிருந்தேன், போன ஆர்டரில் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்க வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது, அது ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் பெட்டிஷன்ஸ் வாங்கிறது வேற ஒரு இடத்துல வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்பில் ஆஃபீஸ் வந்து அதுதான், நேற்று எங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோமோ அந்த இடம் தான் ஆஃபீஸ், இப்போ டெம்பரரி மெஷர்மெண்ட்டாக பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்வெஸ்டாக இருக்குது. அவங்க வந்து புருஷாகத்தில் இருக்கிற, சென்னை புருஷாகத்தில் இருக்கிற அழகப்பா ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பில் சொல்கிறாங்க. நான் அவங்களுக்காக இன்வெஸ்டாருக்காக வந்து நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் வந்து சரியான அலுவலகம் எங்கே தான் இருக்குது, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அரசு தரப்பு, சென்னை கலெக்டரேட் ஆஃபீஸில் தான், 4வது மாடியில் தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து எவ்வளோ பெட்டிஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து 500 பெட்டிஷன்ஸ் வாங்கியிருக்கிறதா வந்து அரசு தரப்பு சொல்கிறாங்க. மேலும் 177 இன்டர்வியூ பெட்டிஷன்ஸ் போடப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நாங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு, அதனுடைய நம்பகத்தன்மை ஜெனுவினிட்டியை வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து, அப்போ நான் வந்து ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜை வந்து நியமிக்கட்டுமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ, இந்த வழக்கு வந்து பட்ஸ் ஆக்டின் கீழே வந்திருக்கு, அதன்படி வந்து பதியப்பட்டிருக்கு. அப்போது வந்து காம்படிட்டன் அத்தாரிட்டி மட்டும்தான் இந்த பணத்தை வந்து மக்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும், ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் வந்து, அப்போ எப்போ தான் இது வந்து வேகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆருத்ரா தரப்பை பார்த்து, லைசன்ஸும் கிடையாது, ஆர்பிஐ கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நாங்கள் மக்களுக்கு போ கரெக்டாக வந்து பணத்தை கொடுத்துட்ருக்கோம், எந்த இஷ்யூவும் கிடையாது, எங்கள் மேலே எந்த எஃப்ஐஆரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஏபி வந்து வாங்கிட்டீங்க, நீதிமன்றமும் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் தான், பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய டைம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அப்போ இன்னும் எவ்வளோ தான் டைம் தேவைப்படும், உங்களால் இயலாது அப்படின்னும்போது திரும்பவும் வந்துட்டு வேற ஒரு ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஜஸ்டிஸை நியமிக்கலாமா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு. அப்போது வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி செய்ய முடியாதுன்ற மாதிரி திரும்பவும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அப்போது வந்து ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஆருத்ரா தரப்பையே வந்து பணத்தை கொடுக்க சொல்லிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்து கோர்ட்டில் கூடியிருந்த ஆருத்ரா இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் வந்து கைத்தட்டுறாங்க. அதை பார்த்து ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து கோபமாக சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஆர்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், சில ப்ரொசீஜருக்காக வந்து சில விதிமுறைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், இதுக்கு சில நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் ஆருத்ரா தரப்பில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை, அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராகிரஸ்ங்கிறது, வேகமான ப்ராகிரஸ்ங்கிறது தேவைப்படுது, மக்களுக்கு வந்து பணத்தை வந்து வேகமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்க சொல்கிறாங்க. மக்கள் வந்து பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் யாரும் பதற்றமடைய வேணாம், முதலீட்டாளர்கள் யாரும் பதற்றமடைய வேணாம், உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்க
மைனர்லாம் கூட டெபாசிட் பண்ணியிருக்காங்க, மைனர் பேரில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ் பர் லா என்னவோ அதன்படி வந்து நாம் அதை வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஜஸ்டிஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஆருத்ரா தரப்புக்கு தெரியாமலேயே நீங்கள் வந்து ஆருத்ரா அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா, எப்படி எந்த ஒரு ரிசிப்டும் இல்லாமல் வந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் வந்து முதலீட்டாளரை பார்த்து கேட்குறாங்க. இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்களை பார்த்து, எனிஹவ் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க ஸ்டேஷனில், இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஆருத்ரா தரப்பு கொடுக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து நீங்கள் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அமௌண்ட்டை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு. இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டவங்க எப்படியே வந்து அப்பியர் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க, ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு நமக்கு எதுவும் தகவல் இல்லை. இந்த வழக்கை வந்து கொஞ்சம் தள்ளி போகணுன்ற மாதிரி கவர்மெண்ட் கேட்டதாகும், ஆனால் ஜஸ்டிஸ் வந்து திரும்ப வந்து அடுத்த மண்டே தான் இந்த வழக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். சரியான தகவல் ஈவினிங் 6 வரும்போது தான் தெரிய வரும். இதை வச்சு நீங்கள் எதுவும் வந்து முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.